ஆறாவது நாளாக போய்கிட்டு இருக்கு. கரூர் வேற போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு? தற்போது லேட்டஸ்ட் அப்டேட் என்னவா இருக்குன்னு? லேட்டஸ்ட் அப்டேட், சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சோதனை நடத்தும் ஒவ்வொரு இடத்திலும் செந்தில் பாலாஜி சம்பாதித்த சட்டவிரோதமான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. செந்தில் பாலாஜியின் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா வீடு? ஆமா. இந்த வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் பல முறை மாறு வேடத்தில் சப்ளையரா உள்ள போயிருக்காங்க. செங்கல் எடுக்கிறது, சிமெண்ட் எடுக்கிறது. சோ 8 மாசம் கடுமையாக கண்காணித்து உழைத்து அதற்கு பிறகு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள். இந்த ரயில நடக்கும்போது முதல்வர்கள் வெளிநாடு பயணங்கள்ல இருந்தாரு, ரைடு விஷயத்தெல்லாம் எப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணியிருப்பாரு? ரைடு நடந்ததே உங்க சிஎம்க்கு சொன்னாங்களா இல்லையன்றதே எனக்கு சந்தேகமா இருக்கு. சிஎம்க்கு சொன்னாலும் என்ன, தினேஷ் மூலமா சொல்லுவாங்க. தினேஷ் சொல்லுன்னா இங்க 10 எரிஞ்சிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஜெயிச்சதுக்கு அங்கே இருந்து ட்வீட் போறாரு சிஎம். ரொம்ப முக்கியம் இல்ல போது சிஎஸ்கே இவரதுக்கு ட்வீட் போறாரு? எனக்கு ரொம்ப சிஎஸ்கே டீம்ல இவங்க ஷேர் வச்சிருக்காங்களோன்னு சந்தேகமா இருக்கு. செந்தில் பாலாஜிக்கு நம்ம பயங்கர சாமர்த்தியம், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட முடியாது. தமிழ்நாடே ஏமாளிகள் நிறைந்த ஒரு மாநிலம்னு நினைச்சிட்டாரு. ஸ்டாலின் மாதிரி வருமான வரித்துறை அதிகாரிகளையும் ஸ்டாலின் நினைச்சிட்டாரு. பத்திரம் வாங்குறதுக்கு வெளிப்படை எவிடன்ஸ் இருக்கா இல்லையா? ஏன்னா எளிய மக்களே காசு கொடுக்குறாங்களே. அப்படி இருக்கும்போது முதல்வர் இதை கண்டுக்காம தானே இருந்தாரு, எதுவுமே கண்டுக்கல. அப்ப இங்க இருந்திருந்தா மட்டும் இவர் என்ன ரியாக்ட் பண்ணி கிழிச்சிருப்பாரு இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு? செந்தில் பாலாஜியை குறி வச்சதுல அவங்க சீனியர்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே சந்தோஷ மனநிலையில, கொண்டாட்ட மனநிலையில தான் திமுக சீனியர்கள் இருக்காங்களா என்ன? வெடி வெடிச்சா சத்தம் கேட்கணும்னு அமைதியா இருக்காங்க, இல்லைன்னா வெடிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு சந்தோஷமா, அந்த அளவுக்கு சந்தோஷம். செந்தில் பாலாஜியோட இலக்காவை மாத்தணும்னு பலமுறை சீனியர்ஸ்ல சிலர் சென்று முதல்வரிடம் பேசும்போது முதல்வர் சொன்னது, செந்தில் பாலாஜி பத்தி பேசாதீங்க. அரசு நிர்வாகத்தை செந்தில் பாலாஜி கட்டுப்பாட்டு வச்சுக்க, உளவுத்துறை பெரும்பகுதி. யோசிச்சு பாருங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கூட்டமா சேர்ந்து அடிக்கிறானுங்க, பாதுகாப்பு கொடுக்காம தான் தப்பு பண்ணிட்டீங்க, அடிச்சிட்டாங்க. 11:30 போய் கரூர் எஸ்பி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. மறுநாள் காலையில வரைக்கும் எஃப்ஐஆர் போடாம இருந்தா என்னங்க அது? கவர்மெண்ட் பதிவு செய்த முதல் ஊழல் வழக்கு எம் ஆர் விஜயபாஸ்கர் போனாங்க. மற்றவங்களை கம்பேர் பண்ணும் போது இவர் ரொம்ப கம்மியா தான் அடிச்சிருக்காரு. ஆனா ரெய்டு ஏன் அவர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் போச்சு? ஏன்னா கரூர்ல செந்தில் பாலாஜிக்கு அவர் அரசியல் எதிரியா இருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு செந்தில் பாலாஜியோட சிஎம் மேலதான் கோபம். இப்படி ஒருத்தன் அமைச்சரவையில் இப்படி சம்பாரிச்சுட்டு இருக்காரு ஒருத்தர், இது வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க சிஎம்? சிஎமோட வேலையாங்க அது, டிசைன் டிசைனா சொக்கா போட்டு போட்டோ எடுத்துனுங்கிறது. நாள் ஆக இன்னைக்கு நடக்கிற கூத்துகளை எல்லாம் பார்த்தால் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கொடுக்கும் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார். செந்தில் பாலாஜி ஷுட் பி டிராப்டு ஃப்ரம் த கேபினட், அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட நீக்கப்பட்டார்னா நான் வந்து செந்தில் பாலாஜி கொடுக்குற பணத்துக்கு ஸ்டாலின் அடிமை என்ற எனது கருத்தை வாபஸ் வாங்கி கொள்கிறேன், இல்லைன்னா நான் உறுதிபட சொல்கிறேன். சில மறைக்கப்பட்டிருக்கலாம், அது பணமா ஆவணமானு கூட நான் சொல்ல வரும்ல, மறைக்கப்பட்டிருக்கலாம். தட் டசன்ட் மீன் செந்தில் பாலாஜி ஹஸ் எஸ்கேப்ட். தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல வரீங்க? 300 கோடி எதுவுமே கிடைக்க வேணாம் தாமரை, அந்த ஒரு வீடு போதும் தாமரை. எந்த வரைக்கும் போகும்? இடி வேற பாயும் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 100% செந்தில் பாலாஜி சிறை செல்கிறான். சிறைக்கு போறது உறுதி 100%. இடி கை வைக்கிறது உறுதி 100%. இடி கேஸ் உள்ள போறது உறுதி. ஆதம் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு சவுக்கு சங்கர் அவர்களுள்ளார். நான் வணக்கம்ண்ணே. வணக்கம் தாமரை. தமிழ்நாட்டை இப்போதைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பான செய்தி என்பது ரெய்டு தான். தொடர்ச்சியான அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் ரெய்டு போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 6வது நாளாக போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 200 இடங்களுக்கும் மேற்பட்ட இடங்களில் ரெய்டு போயிட்டு இருக்கிறதாக தகவல் வந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய லாஸ்ட்டாக ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் ஆதரவு இன்டர்வியூ கொடுத்துருங்க. தற்போதைய லேட்டஸ்ட் அப்டேட் என்ன? கரூர் வேறு போயிட்டு வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான தகவல்கள் கிடைச்சிருக்கு? தற்போதைய லேட்டஸ்ட் அப்டேட் என்னவா இருக்குன்னு? லேட்டஸ்ட் அப்டேட், சோதனைகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. சோதனை நடத்தும் ஒவ்வொரு இடத்திலும் செந்தில் பாலாஜி சம்பாதித்த சட்டவிரோதமான பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கும் என்பதற்கான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்கின்றன. ஓகே, இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் புதிய புதிய இடங்களுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் சென்று சோதனையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில், கரூரில் கட்டப்பட்டு வரும் வீடு எனது தம்பியின் மாமியார் பெயரில், இப்போ மாமியார் அவரது மகளுக்கு தானமாக கொடுத்த நிலம், அதற்கும் எனக்கும் சம்பந்தமில்லை என்ற துணியில் சொல்லியிருந்தார். அசோக்கோட மாமியாரே ஆளகானா வீட்டை போட்டு வெளில போயிட்டாங்க. ஓகே, 1 வாரமாக அசோக் மாமியார் ஊரில் இல்லை, மண்மங்கலம் வீடு. சரி, அசோக் மாமியாருக்கு 5 பெண்கள், அதில் 1 பெண்ணை திரு அசோக் அவர்கள் திருமணம் செய்திருக்கிறார். அசோக்கோட மாமியார் நிலம் வாங்கி அசோக்குக்கு நன்கொடையாக அல்லது தானமாக கொடுக்கும் அளவுக்கு வசதி படைத்தவர் அல்ல. இப்போ அவங்க தானமாக கொடுத்துருக்காங்கன்னு செந்தில் பாலாஜி கிளைம் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நியாயமாக இருந்துச்சுன்னா என்ன தாமரை செய்யணும், நடக்கணும்? மாமியார், இந்தாங்க பத்திரம், நான் தான் வாங்கினேன்.
சரிங்க, நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்க? 10.88 லட்சத்துக்கு அந்த லேண்டை வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. 120 கோடி அந்த லேண்ட் வேல்யூ. ஓ, இப்போதைய லேண்ட் வேல்யூ 120 கோடி. 10.88 லட்சத்துக்கு லேண்ட் வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. சரிம்மா, எப்படி இவ்வளோ கம்மியாக வாங்குறீங்க? ஓகே, அப்படின்னு சம்மந்தப்பட்டவர்களை விசாரிக்கலாம் என்று பார்த்தால், மாமியார் வீட்டை போட்டு எங்கே போட்டாங்கன்னு தெரில. அப்ஸ்கான் தானே? அந்த மாமியாருக்கு லேண்டை ஒருத்தவங்க வித்துருப்பாங்கல்ல? ஆமாம். அந்த மாமியார் லேண்டை வந்து மே மாதம் வாங்குறாங்க, மே 2022 வாங்குறாங்க, ஆகஸ்ட்ல பொண்ணுக்கு தானமாக கொடுத்துட்றாங்க. சரி, மே மாதம் மாமியார் ஒருத்தங்கிட்ட வாங்கியிருப்பாங்க. ஆமாம். அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. ஓகே. அவரும் அவரது கணவரும் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள். சரி, இவங்க யா எல்லாரும் மிஸ்ஸிங். அப்புறம் செந்தில் பாலாஜியோடு தொடர்புடையவர்கள் என்று, ஏன்னா செந்தில் பாலாஜி நிறைய பேர் பேரில் கரூர் முழுக்க நிலம் வாங்கி போட்டிருக்காரு. ஓகே, வேறு வேறு பேரில், யார் யார் பேரில்? நீங்கள் போயிட்டு சார் அண்ணே வணக்கண்ணு சொல்லியிருந்தீங்கன்னா உங்கள் பேரில் ஒரு 2 ஏக்கர் வாங்கிட்டு போகிற மிஸ் பண்ணிட்டீங்க, இனிமேல் வாங்க முடியாது. அப்படியான? ஆமாம், முன்னாடி போயிருக்கலாம்ல, சொல்லியிருக்கேன். அதனில் உட்காந்து நீங்கள் வாழ்க்கையே வீணடிச்சிட்டீங்க. அங்கே போயிட்டு அண்ணே வணக்கண்ணேன் எப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு செந்தில் பாலாஜிகிட்ட போயிட்டு அண்ணே வணக்கண்ணே நீங்கள் வாசலில் போய் நின்னா சும்மா தான் நிற்கிறேன்னு தான் ஒரு 5 ஏக்கர் லேண்டு வாங்கிக்கணும் உங்கள் பேரில் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி பல பேர் பேரில் கரு. சரி, ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், நீங்கள் இந்த சோதனை எப்படி நடக்குதுன்றதை புரிஞ்சுக்குவீங்க. கொண்டிருக்கும் இந்த சோதனைகளுக்காக வருமான வரித்துறை 8 மாதங்களாக தயாரிப்பு வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஓகே, பேக்ரவுண்ட் ஒர்க்கே 8 மாதம் பண்ணியிருக்காங்க. காத்திருந்து பிடிச்சிருக்காங்களா? காத்திருந்து பொறி வச்சு பிடிச்சிருக்காங்க. ஆமாம். அதாவது எங்கெங்க பணம் போகுது, எப்படி போகுது, அதாவது இந்த மணி தையில ஃபுல்லாக முன்னாடி அப்சர்வ் பண்ணிட்டு தான் உள்ளே இறங்கியிருக்காங்க. அண்ட் செந்தில் பாலாஜியின் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லவா வீடு? ஆமாம். இந்த வீட்டுக்கு வருமான வரித்துறை அதிகாரிகள் பல முறை மாறு வேடத்தில் சப்ளையராக உள்ளே போயிருக்காங்க. செங்கல் இருக்கிறது, சிமெண்ட் எடுக்கிறது. ஓகே, இதுக்கெல்லாம் மாறு வேடத்தில் அதிகாரிகள் சென்றிருக்கு. சரி, ஸோ 8 மாதம் கடுமையாக கண்காணித்து உழைத்து அதற்கு பிறகு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சோதனைகள். ஓகே, அவர்கள் வெறுங்கையோடு திரும்புவார்கள் என்று எனக்கு தோன்றவில்லை. இன்னொரு விஷயம், எல்லாரும் நம்ம நினைச்சிட்டு இருக்குது கேஷ் பிடிச்சாதான் அப்படின்ட்டு. இப்போ நான் அங்கே இருக்கேன், கரூரை சேர்ந்தவன்னு வச்சுக்கோங்க, என் பேரில் ஒரு 8 ஏக்கர் போன வருஷம் வாங்கியிருக்கேன். சரி, ஐடிக்கு தெரியும், இந்த சங்கருக்கு ஐடிக்கு தகவல் வந்துருச்சு. இன்னொன்று, பக்கத்தில் இருக்கவங்கலாம் சொல்லுவாங்களே, என் பையன் புட்டி கடை வச்சுருந்தான் 8 ஏக்கர் லேண்ட் பதிவு பண்ணுறான்னு கிராமத்தில் பேசுவாங்க. இல்லை, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் 15 ஏக்கருக்கு மேலே அவங்க வந்து லேண்ட் ரெஜிஸ்டர் பண்ணால் வந்து மேலே வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லுவாங்க. அந்த பட்டியெல்லாம் இருக்குது, இருக்கு, வருமான வரித்துறையிட்ட இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கேன், நான் வந்து ஒரு சாதாரணமாக பொட்டி கடை வியாபாரத்தை வச்சு நான் பொழப்பு நடத்திட்டு இருந்தேன். திடீர்னு 5 ஏக்கர் பதிவு பண்ணியிருக்கேன்னா இந்த தகவல் வருமான வரித்துறைக்கு தெரியும், என்னை கூப்பிட்டு கேட்பாங்க. ஆமாம், ஏன்பா பொட்டி கடை வச்சுருந்துட்டு ஏழையாக இருந்திருக்கிற 5 ஏக்கர் வாங்கியிருக்கேன், ஏது உனக்கு காசுன்னு கேட்பாங்க. நிச்சயமாக கேட்பாங்க. இல்லைங்க, எனக்கு தாமரை கொடுத்தாருன்னு நான் சொல்லுவேன். தாமரை உனக்கு கொடுத்ததுக்கான டிரான்சாக்ஷன் எங்கே? டாக்குமெண்ட்ஸ் காமின் கேட்பாங்க. பேங்க்கில் வந்துருந்துச்சுனா பேங்க்கில். இல்லைங்க, தாமரை கைமாத்தா கொடுத்தாருன்னா தாமரை கூப்பிட்டு கேட்பாங்க. தாமரை ஆமான்னு சொன்னேன்னா உனக்கு எதை வாங்குறது காசுன்னு உங்ககிட்ட கேட்பேன். 5 ஏக்கருக்கு 7 லட்சக்கணக்கில் போகும், அதெல்லாம் இப்போ நான் கைமாத்தா கொடுப்பாங்க. நல்லா கேட்டேன் தாமரை, நல்லா கேட்டேன். இவ்வளோ தொகை எப்படி கைமாத்தா கொடுப்பாங்க? செந்தில் பாலாஜி வீடு கட்டுறாருல, கரூர் வீடு. ஆமாண்ணா, அந்த வீடு வந்து அசோக்கோட மனைவிக்கு அவங்க மாமியார் தானமாக கொடுத்தது, ரைட்டா? வீடையாவது அசோக் கட்டணும்ல. சரி, செந்தில் பாலாஜியோட நண்பர் எம்சி சங்கர், சங்கர் ஆனந்த் இன்ஃப்ரான்னு வச்சிருக்காருல, சங்கர் ஆனந்த்னு ஒருத்தர் இருக்கல, எம்சி சங்கர் ஆனந்த், அவர் தான் அந்த வீட்டையே கட்டித்தர்றாரு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட் இருக்காங்களா யாராவது? வீடு கட்டித்தர அளவுக்கு ஃப்ரெண்டான? ஐயோ, அந்த வீடே வந்து 300 கோடி இருக்குன்றேன், லேண்டு கிண்டெல்லாம் சேர்த்தா கட்டுமான செலவு எப்படி ஒரு 20 கோடின்னு குறைந்தபட்சம் வெறும் 20 கோடி வச்சுக்கலாமே. ஓகே, அதை சங்கரானந்த் தான் செலவு பண்ணி கட்டித்தரான், செந்தில் பாலாஜி காசு இல்லையா அது? ஆனால் விஸ்ராந்தையார் இந்த கோப்பு சொல்ல நட்பு மாதிரி இருக்கேனே. அந்த நட்புல எல்லாம் இந்த மாதிரி துட்டு கொடுத்த நட்பு இல்லை, அது வெறும் நட்பு அவ்வளோதான். ஆனால் இதில் இந்த நட்பு இப்படிப்பட்ட நட்பு. ஓகே, அதை நண்பருக்காக வீடெல்லாம் கட்டி கொடுக்குற அளவுக்கு நட்பு. இப்போ இவர் சொல்கிற கதை தெரியுதா? இல்லை, அவருக்கு எப்படி நான் பணம் வந்திருக்கு அதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஏன்பா இவ்வளோ பெரிய வீடு கட்டி தெரிய, இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கிறியே, இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறியே, உனக்கு ஏது அந்த பணம்ன்றதை சொல்லு. ஓகே அப்படின்னு அதை விசாரிக்கும் போது, சங்கர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு அந்த பணம் எப்படி வந்திருக்குன்னா, சீராக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ற நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிறது. ஓகே, அது ஒரு கம்பெனி, சீராக், சீராக தெரிஞ்சுக்கங்க. ஆமாம், இந்த நிறுவனத்தோட பெயர் இது வரைக்கும் வெளியில் வரல. ஓகே, சீராக, சீராக், அந்த சீராக் நிறுவனம் யாரோடதுன்றது கேளுங்க. ஏற்கனவே ஸ்ரீபதி அசோசியேட்ஸ்ன்னு அதிமுகவுக்கு நெருக்கமான ஒரு கட்டுமான நிறுவனத்தோட பெயர் வந்துச்சு இல்ல, அந்த ஸ்ரீபதி அசோசியேட்ஸில் பங்குதாரராக இருந்தவர் தொடங்கிய நிறுவனம் தான் சீராக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே, சீராக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொடங்கப்பட்டதே மார்ச் 2022, இந்த மாசம், போன வருஷம். அதற்குள் கோடிக்கணக்கான பணத்தை அவர்கள் சங்கர் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸுக்கு அனுப்பினார்கள். ஓகே, அவர் அந்த பணத்தை வச்சு செந்தில் பாலாஜிக்கு வீடு கட்டாரு. இப்ப சீராக் நடத்தும் நிறுவனரிடம் கூப்பிட்டு கேட்டா சொல்ல போறாங்க. ஆனால் இப்போ இது புலிவால் பிடிச்ச கதையா, ஒரு கண்ணியை தொட்டா இன்னொரு கண்ணி போய்கிட்டே இருக்கேனே. அப்படித்தான் செல்லும். சரி, செந்தில் பாலாஜிக்கு நம்ம பயங்கர சாமர்த்தியம், யாரும் நம்மளை கண்டுபிடிச்சிட முடியாது.
முதல்வர் ஸ்டாலின் மாதிரியே தமிழ்நாடே ஏமாளிகள் நிறைந்த ஒரு மாநிலம்னு நினைச்சிட்டார். ஓகே, ஸ்டாலின் மாதிரி வருமான வரித்துறை அதிகாரிகளையும் ஸ்டாலின் நினைச்சிட்டார். அவர் சார் இந்த மாதிரி சார் நான் எல்லாமே இதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்ச காசு சார்னு வருமான ஸ்டாலின்கிட்ட சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், ஆனா எல்லாமே வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசு அப்படியா பாவங்க அவர் அப்படின்னு. ஓகே, வருமானத்துறை அதிகாரிகள் எல்லாம் அப்படியே ஏமாளியா இருப்பாங்க. இந்த செந்தில் பாலாஜிக்கிட்ட வேலை செய்கிறவங்க எல்லாம் எவ்வளோ ஏத்தம் பிடிச்சவங்களா இருக்காங்க பாருங்க. ஏற்கனவே அந்த வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது தாக்குதல் நடத்தியது தெரியும். ஆமாம், கேஸ்லாம் போட்டிருக்காங்க. அங்கே இந்த கட்டுமான பணி நடந்துகிட்டு இருக்குல்ல அந்த இடத்துக்கு போகிறாங்க. பேர் ஏதோ பாண்டியன், ஏதோ பேர் வருமான வரித்துறை அதிகாரிகள் போயிட்டு யாருப்பான்னு என்னன்னு கேட்டால் நான் வேடிக்கை பார்க்க நிற்கிறேன்றாங்க. ஓகே, நான் சும்மா வேடிக்கை பார்க்கறதுக்கு வந்தேங்க. வேடிக்கை பார்க்குறவங்க இங்கே என்ன வேலை வெளில போ அப்படின்னு சொன்ன உடனே ஃபோன் எங்கே உன்னோட ஃபோன் எங்கன்னு கேட்டோடனே இந்த ஃபோன் வச்சிருக்கேன்னு ஃபோனை காட்டுறான். ஃபோனை யார்கிட்ட இல்லைன்னு சொன்னால் அந்த ஃபோனை கொடுன்னு கேட்டோம், நான் இது தரமாட்டேன், இது என் ஃபோன் இல்லை, லேபர் ஃபோனு. சரி, லேபரஸ் யார்கிட்டயுமே ஃபோன் இல்லை, அதையும் பிடிக்க வச்சிடறாங்க. ஓகே, இது லேபரோட ஃபோனு அப்படின்றாங்க. சரின்ட்டு லேபரோட ஃபோனு இவங்க லேபரை போய் விசாரிக்கிறது கூட வெளியில் போய் ஃபோனை தூக்கி போட்டாங்க. ஃபோனை சுவிட்ச் பண்ணி தூக்கி போட்டான். சரி, அந்த ஃபோனில் தகவல்கள் இருக்கும் என்பதால் எல்லாரும் எப்படி பண்றாங்க பாருங்க. ஓகே, ஒரு ஆர்கனைஸ்டா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மிகவும் திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் மீது. அப்புறம் அந்த போனை தூக்கி போட்டான்ல அவனிடம், அந்த அந்த நபர் மீது, அந்த சைட் இன்ஜினியர் மீது தடயங்களை அழித்ததற்கான எஃப்ஐஆரை விரைவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் பதிவு செய்ய இருக்கிறார்கள். ஓகே, தொடர் ரைட்னா கிட்டத்தட்ட 200 இடங்கள்ல ரைடு போயிருக்கு. பல முக்கியமான இடங்கள், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் வீட்டுலாம் போயிருக்காங்க. அவங்களுக்கும் செந்தில் பாலாஜிக்கு என்ன தொடர்பு? அதாவது இன்னும் சொல்ல வேணும் என்றால், அந்த டாஸ்மார்க் வந்து லாரியில சப்ளை பண்றவங்க, அதே போல இந்த கொங்கு மெஸ்ல வந்து சுப்பிரமணியன், இதெல்லாம் சீல் வச்சிருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கு எப்படி தொடர்பு வந்துச்சு? கிட்டத்தட்ட 200 இடங்கள்ங்கிறது ஒரு பெரிய நம்பரா இருக்கு. எப்படி எல்லாம் மணி ஃப்ளோ ஆயிருக்குன்னு நீங்க அசம்ஷன் பண்றீங்கண்ணே? செந்தில் பாலாஜி இந்த 2 வருஷத்துல சம்பாதிச்ச தொகைன்றது யாரும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு தொகை. ஒரு அப்ராக்சிமேட்டா எவ்வளோனா இருக்கும் சொல்றேன், கணக்கு போட்டுக்குங்க. ஓகே, இப்போ இந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 1 கோடி பேர் போறாங்க டாஸ்மாக்கு. 1 கோடி இன்ட்டு 10, 1 கோடி இன்ட்டு 10னா 10 கோடி. ஒரு நாளைக்கு 10 கோடி, அப்போ 30 நாளைக்கு 300 கோடி. 300 கோடி வருஷத்துக்கு 3600 கோடி. ஓகே, இது டாஸ்மாக்ல மட்டும். சரி, பார்ல வருமானம் இருக்குல்ல, 4000 பேர் இல்லீகலா இருக்குங்கிறாங்க, தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மொத்த காசும் கரூர் கேங்க் தானே போகுது. ஓகே, அதுல கணக்கு போடுங்க. அதுல எவ்வளவு ஒரு அப்ராக்சிமேட்டா வர வாய்ப்பு இருக்கு? அப்ராக்சிமேட்டாக அந்த பார் நடத்துறதுல லாபம்னு வச்சுக்குவோம். லாபம்னு ஒரு பார் நடத்துவதற்கு சராசரியாக லாபமாக 20,000 ரூபாய் வருகிறது. ஒரு நாளைக்கு 20,000 ரூபாய், ஒரு நாளைக்கு 20,000 தாராளமாக வரும், சாதாரணமாக வரும். பாருங்க, நான் சொல்கிறது ஆவரேஜ் தான் போடுறேன். ஓகே, ஒரு நான் வந்து லாபத்தை தான் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு 10 லட்சம் ரூபா வியாபாரம் ஆகிற பார்ஸ்லாம் இருக்கு. இருக்கு, ஆமாம். 50,000 ரூபாய் வியாபாரம் ஆகிற பார்ஸும் இருக்கு. நான் அதுல இந்த 10 லட்சம் ரூபா ஆகுது எல்லாத்தையும் சேர்த்து ஆவரேஜா லாபம்னு சொல்லிட்டு 20,000 4000 × 20,000. ஓகே, அதெல்லாம் கணக்கு போட முடியாது. 4000 × 20,000 ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு அது இன்ட்டு ஒரு மாசம், இன்ட்டு ஒரு வருஷம், ஒரு வருஷம் எவ்வளோ ஆகும்? அக்கௌண்டபிளே பண்ண முடியல. இவ்வளோ காசை செந்தில் பாலாஜி வீட்லயே அடிக்க வைக்க முடியுமா? கஷ்டம் தான், முடியாது. முடியாது. அப்போது செந்தில் பாலாஜி இந்த பணத்தை எங்காவது முதலீடு செய்வார் அல்லவா? ஒரு இடத்துல முதலீடு செய்ய முடியாது. அதனால தான் இப்போ தொடக்கத்தை சொன்னேன், போறவரவனெல்லாம் கூப்பிட்டு இந்த நீ உன் பிள்ளை லேண்ட் வாங்கிக்க, இந்த நீ வாங்கிக்க. ஓகே, இப்படி வாங்கி வச்சு அங்கே இந்த அங்கே கரூர் மாவட்டத்தில் தொழில் செய்பவர்கள் அத்தனை பேரையும் தன்னுடைய பினாமிகளாக செந்தில் பாலாஜி மாற்றியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்கீங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, டெக்ஸ்டைல் வச்சிருக்கீங்க, உங்ககிட்ட ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உங்களை லாண்டர் பண்ணி கொடுக்க சொல்கிறது, இல்லைன்னா உங்கள்கிட்ட கொடுத்து அப்படியே பத்திரமா வச்சுப்பீங்க நீங்கள். ஓகே, கரூர் முழுக்க நடக்கும் ஃபினான்ஸ் தொழில். ஃபினான்ஸ் தொழில்னா அது பேங்கிங் சேனல்லே வராது. ஓகே, ஒரு ஆஃபீஸ் வச்சிருப்பாங்க, அந்த ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் ஏதாவது தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பரிந்துரை யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கொடுப்பாங்க. நீங்கள் மாசம் மாசமாக வார வாரமாக வட்டி கட்டணும். ஓகே, அசல திருப்பி செலுத்தணும். இந்த டெய்லி தொழில்கள் இது மாதிரி சிறு குறு தொழில் அது மாதிரி கொடுக்குறாங்களா, அதில் மொத்த பணமும் செந்தில் பாலாஜி. ஓகே, மணி இங்கே தான் ஃப்ளோ ஆகுது, இங்கே தான் ஃப்ளோ ஆகுது. இது வந்து அக்கௌண்ட்டபிளே பண்ண முடியாது. என்ன இந்த அதெல்லாம் ஐடி பண்ணிடுவாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? சரிங்கண்ணே, எனக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. கரூர்ல யார் யாரெல்லாம் தொழில் நிறுவனங்கள் பண்றாங்களோ அவங்க மூலமா மணி ஃப்ளோ ஆயிருக்குன்னு சொல்ல வரீங்க. ஸோ அந்த மணி எல்லாம் எனக்கு பிசினஸ் மூலமா வந்த பணம் அப்படின்னு லாண்டரிங் பண்ணி இது பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரீங்களா? அதற்கான முயற்சிகளில் செந்தில் பாலாஜியும் அவர் தம்பி எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. பட் தெர் இஸ் நோ பர்ஃபெக்ட் கிரைம். ஓகே, இந்த விஷயத்துல எல்லாம் நீங்க இப்போ இந்த ஜி ஸ்கொயர் மாதிரி தான், 2020ல 8 கோடி நஷ்டம், 2022ல 2,500 கோடி பிசினஸ்னா நம்பர் மாதிரி இருக்காது. ஓகே, அது போலத்தான் அங்கும்